இது நானும் விக்கியோ சேர்ந்து எழுதின கதை. அவ்வளவுதான் சார். சார் ஒரு நிமிஷம் டிவி பாருங்க. இந்த பெட்டியை ரொம்ப நாளாக வெளியிடாம வச்சிருந்தோம். அதை வெளியிடறதுக்கு இதுதான் சரியான நேரம். அது ஏன்னு இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவன் ஆசைப்பட்டு அவர் ஆசைப்பட்டது அவர் கிடைக்கணும். அதான் எங்களுடைய ஆசை, எல்லாருடைய ஆசையும். நன்றி. வணக்கம் விக்னேஷ். உங்கள் டைட் ஷெட்யூல்லையும் இந்த நேர்காணலுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக எங்கள் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மை பிளஷர். அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு கேள்விகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் ஏன் இப்போ கண்ணாடி போடுறீங்க? சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட், இஃப் ஐம் நாட் ராங், அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் உங்கள் அம்மா அப்பா இறந்து போனாங்க இல்லையா? அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் எங்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் கலரியே இழந்துட்டேன். ஐ மீன் ஐம் கலர் பிளைண்ட். பேசிக்லி எனக்கு வேறு எந்த கலருமே கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். ரொம்ப வெளிச்சமும் கண்ணுக்கு ஒத்துக்காது, அதான் எப்போவுமே இந்த கண்ணாடி. ஓகே, ஐம் சாரி. இந்த விஷயம் இருக்கா தெரியுமா? தெரியாது, யாருக்கும் சொல்லணும்னு தோணல. நீங்கள் கேட்டீங்க அதான் சொன்னேன். தோரன் எனக்கு தெரியும், மற்றபடி வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு பெரிய மூவி ஸ்டார். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தி ஸ்டேட்டஸ்? இட்ஸ் நைஸ். எங்கள் அப்பா ஒரு பெரிய ஸ்டார், அதனால தான் எனக்கு இந்த ஸ்டார்டம் கிடச்சிச்சு. உங்கள் அப்பா ஒரு பெரிய ஸ்டாராக இருந்திருக்கலாம், பட் நீங்கள் உங்கள் உழைப்பு தானே இதுக்கு காரணம் இல்லையா? ஷோர், நான் நிறையா உழைச்சிருக்கேன், பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்டார் ஆகிடுது இல்லை இல்லையா? ஐ எம் வெரி லக்கி. ஐ திங்க் யூ ஆர் பீயிங் வெரி மாடஸ்ட். ஓகே, இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. ஐ எம் ஷுர் இதெல்லாம் நீங்கள் யார்கிட்டயோ ஷேர் பண்ணியிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாராவது? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாரும் இல்லை. பேசிக்கலி நான் சின்ன வயசுலேருந்து இந்த சினிமா உலகத்தை தான் பார்த்துருக்கேன். வெளி உலகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ எல்லாருமே என்னை ஒரு ஸ்டாராக தான் பார்க்குறாங்க. என்னை பற்றி உண்மையாக யார் கேர் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்ல தெரியல. ஸோ மேக்ஸிமம் நான் தனியாக தான் இருப்பேன், யாரையும் நெருங்க விடுறதில்ல. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பொதுவாக எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு கனவு இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆனுங்கிற கனவு இருந்திருக்கு. அந்த மாதிரி விக்னேஷுக்கு ஏதாவது கனவு? ஒரு சாதாரண மனுஷனாக வாழணுங்கிறது தான் என் கனவு. ரியலி? சாதாரணன்னா இந்த ஸ்டார்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிள் லைஃப், ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை. ரோட்டு கடையில் நின்று சாப்பிடணும், சைக்கிளில் ஊர் சுற்றணும், மக்களோட மக்களாக நானும் ஒரு சாதாரண மனுஷனாக வாழணும். அதான் என் கனவு, அதான் என் ஆசை. சினிமாவில் கிடைச்சதெல்லாம் சாதாரண வாழ்க்கையில் கிடைக்காத உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. அந்த கனவில் விக்னேஷ் யாரு? என் கனவுல நான் என்ன தியேட்டரில் டார்ச் அடிக்கிற ஒரு பையனாக பார்க்குறேன். வாட்? நீங்கள் தியேட்டரில் டார்ச் அடிக்கிறவங்களை எப்பான்னு பார்த்துருக்கீங்களா? அவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க, அவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்விசிபிள் இன் அ க்ரௌட். தட்ஸ் ரியலி ட்ரூ. அந்த கனவுல வேற ஏதாவது? ஒரு காதல். தேங்க்ஸ். அந்த காதலுக்காக போராட்டம். என் வாழ்க்கையில் நான் அந்த போராட்டத்தை பார்த்ததே இல்லை. அந்த போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கனவுல இருக்கிற காதல் மாதிரி நிஜ வாழ்க்கையில் ஏதாவது காதல்? ஏன் மனசு போல லவ் பண்ண? ஆமாங்க, நான் அந்த லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன். போதுமா? காரணங்கள் சொல்லி தான் புரிஞ்சிக்கிட்டு வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. அவர் தன்னோட நிஜ வாழ்க்கையை முடிச்சுட்டு அவர் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையை கனவுல வாழ்ந்துட்டு இருக்கார் சார். பேசிக்கலாக இது எல்லாருக்கும் உள்ள மென்டாலிட்டி தான். நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு மற்றவங்கள பார்த்து அதுபோலத்தான் வாழணும்னு ஆசைப்படுறோம். ஏழை பணக்காரன மாதிரி காரு பங்களான்னு வாழ ஆசைப்படுறான். பணக்காரன் இருக்கிற டென்ஷன் விட்டுட்டு சாதாரண ஒரு மனிதனை போல வாழ ஆசைப்படுறான். இது மனித இயல்பு தான், இல்லாததை நினச்சி ஏங்குறது. அவரும் அது போல தான் நினச்சிருக்கலாம், அதுக்கு சைக்கலாஜிக்கலாக தயார் பண்ணிக்கிட்டாரு. எஸ் சார். ஸோ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கனவுலேருந்து அவரை மீட்டு கொண்டு வரணும்னா, ஐ மீன் சப்கான்ஷியஸ் மைண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவ கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச் ட்ரை பண்ணுவோம். நீ சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் உன்னை நெருங்காமலே இருந்துட்டேனே விக்கி. இந்த சினிமாலாம் விட்டுட்டு சாதாரணமாக வாழணும்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் நடிக்கவே போயிருக்க மாட்டேனே விக்கி. எழுந்துரு விக்கி. ஏன் எழுந்துரு விக்கி, டைம் ஆச்சு. இன்னைக்கு தேட்டருக்கு போகலையா? நம்ம தேட்டர்ல இன்னைக்கு புது படம் ரிலீஸ் வச்சுட்டு இப்படி தூங்குற. எழுந்துரு விக்கி, சீக்கிரம் கிளம்பு. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. சீக்கிரம் சாப்பிடலாம். எழுந்துட்டியா சார்? இன்னைக்கு என்ன கனவு கண்டீங்க? நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் பார்த்துன்னு இருந்தேன். ஹாஸ்பிட்டலா? நான் இருந்தேனா? நீ இல்லாமையா? ஆனால் ஏன் தெரில, நீ என் கையை பிடிச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்படியா? சரி சரி, அவளுக்கு போய் ஊட்டு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ம் சின்ன சின்னக்குட்டி பாரு, அப்பா வந்து சின்ன சின்னக்குட்டி பாரு, அப்பா உனக்கு என்ன எடுத்து வந்திருக்கேன் பாரு. சின்ன நீ ஆசைப்படுற வாழ்க்கையை வாழலாம். எழுந்துரு விக்கி. விக்கி ப்ளீஸ். விக்கி விக்கி டாக்டர் விக்கி 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 தெளித்தாள் என் மூச்சு कविळुം பொழுதில்